ஹலோ மக்களே, எல்லாத்துலையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லியோ அப்டேட் இருக்கு. அந்த லியோ அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா வரக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. அப்பதான் வந்து லியோ அப்டேட் தேடுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் காட்டும். இதுல என் சுயநலமும் இருக்கு. ப்ளீஸ் கொடுங்க, பிடிச்சிருந்தா கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கூட கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் மேட்ரு வந்திருக்கு, அதுதான் வந்து நீங்க சொல்லணும்னு வந்திருக்கேன். லியோ படத்துல நம்ம ஆண்டவர் இருக்காரா இருக்காரான்னு சொல்லி எல்லா பேரும் வந்து ஒரு தடவை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி வந்து இன்னும் பதில் வரவே இல்லை. லோக்கி, நம்ம லோக்கி வந்து இப்போ ரீசெண்டாக எங்கேயும் பேசவே இல்லை. அவர் வாய் முட்டிதான் இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. அவர் ரொம்ப சைலண்டாக இருக்காரு, அதை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்க ஒரு சோஷியல் ப்ரூஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிட்ட தெரிஞ்ச ஒரு சில சோர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து 100% உண்மை கிடையாது. இதில் பொய்யும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். இது வந்து படம் ரிலீஸானதான் தெரியும். பட் இந்த பஃப் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். அதாவது என்னன்னா, நம்ம லியோ படத்தில் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அளவுக்கு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அது போக லியோ, இந்த லியோ படத்தில் நம்ம ஆண்டவர் பேர் என்னன்னா அதே ஏஜென்ட் விக்ரம். அதுக்கப்புறம் அல்ட்ரா ஈகோன்னு சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் நான் ரெடி தான் அல்ட்ரா ஈகோன்லாம் தெரியுமா. ஸோ அந்த அல்ட்ரா ஈகோ குறிக்கிற வேர்டு தான் வந்து நம்ம ஆண்டவர்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக லியோ படத்தில் நம்ம தளபதியோட கமாண்டரே வந்து நம்ம ஆண்டவர் தான்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு பஃப் வந்துச்சு, நம்ம சேனலில் ஆல்ரெடி கவர் பண்ண விஷயம் தான். அதாவது என்னென்னா, நம்ம ஆண்டவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் தந்திருக்காரு, இல்லை ஒரு சீன்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்காருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து போயிருக்கு. ஸோ அந்த விஷயங்களும் வந்து படக்குழு செயலேருந்து அஃபிஷியலாக மறுக்கலை. யாருமே அதை பற்றி எதுவுமே பெருசாக பேசவே இல்லை. ஒருவேளை சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்காங்களோ என்னவோ, அது வந்து இன்னும் எந்த வித அப்டேட்டும் வரல. பட் ஆண்டவர் இருக்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து 50-50 இருக்குது. இருக்கவும் செய்யலாம், மிலாவும் செய்யலாம், ரெண்டுத்துக்கும் வேறு லெவலில் பர்சன்டேஜ் இருக்குது. அது போக இந்த படம் வந்து எல்சியு தான் சொல்லி நமக்கு தகுந்த சோர்ஸில் எல்லா பேரும் வந்து சொல்கிறாங்க. இது எல்சியுவாக இருந்தால் எல்சியுவோட ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு தான் வந்து இது லியோ படம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நியூஸ் பிடிச்சிருந்து அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தரீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.